சக்திவாராகி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெய் வாராகி. ஓம் ஷாமலாய வித்மஹே அலஹஸ்தாய தீமஹே தன்னோ வாராகி தேவி பிரச்சோதயா. ஜெய் வாராகி. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே சத்ருகள் ஜாஸ்தியாக இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் நம்ம நேயர்கள் கேட்பது பார்த்தீங்கன்னா எனக்கு நிறையா சத்ரு இருக்காங்க சார், இது மாதிரி நான் வாராகி வழிபாடு பண்ணலாமா, எனக்கு வந்து ரொம்ப சத்ரு இருக்காங்க, நான் எதுவுமே பண்ணுறதில்ல சார், ஆனால் எனக்கு ஏதோ பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, என்னோடய வேலையில் பொறாமப்படுறாங்க, நாம் வந்து நான் முன்னேறக்கூடாதுன்னு பொறாமப்படுறாங்க, எனக்கு வந்து செய்வனை வச்சிடுறாங்க, எனக்கு வந்து நிறைய பிரச்சனை இருக்குது, என்னை எப்படியாவது காப்பாற்றி கொடுங்க, இந்த மாதிரியான நான் எந்த வாராகி தான் நான் வாராகிய வேணான்னு இந்த பிரச்சனை இல்லாமல் நான் மீண்டு வந்துடுவேனா, இதற்கு ஏதாவது மந்திரம் இருந்தால் சொல்லுங்கள், நான் டெய்லியும் அதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் இந்த உலகத்தில் நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு தான் இருக்குது, நம்ம இன்றைக்கி வாழ்க்கையில் எல்லோரும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளும் ஒவ்வொரு விதமான இதுவும் நம்ம செயல்களும் மற்ற செயல்களால் நம்ம பாதிக்கப்பட்டுட்டு தான் இருக்கோம். எப்படி நம்ம சத்ருக்கிட்டேருந்து விலகி வர்றது, எப்படி நம்ம சத்ருக்கிட்டேருந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது, இன்றைக்கி சத்ருக்கிட்டேருந்து நம்மளை காத்துக்கொண்டாலே இது பல பிரச்சனைகள் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம வாழ்க்கை நம்மளோட தொழில் இது மாதிரி கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு நம்ம வாழ்க்கையை மென்மையாக கொண்டு போகலாம். இதுக்கு நம்ம என்ன சார் பண்ணலாம், எனக்கு எளிமையாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது நான் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடுவேன், எனக்கு கொஞ்சம் இந்த விஷயங்களை எளிமையாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறேன் கேட்டிருக்காங்க நிறையா பேர். ஸோ அதற்காக கூடிய ஒரு மந்திரம் இது. இதற்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, காலையில் அதிகாலையில் இல்லை பிரம்ம முகூர்த்தம் இல்லை 6 மணிக்கு மேலே, அதாவது இருள் சூழ்ந்த நேரத்தில் 6 மணிக்கு மேலே ஒரு 10 மணிக்குள்ளே இதை நீங்கள் சொல்லலாம். இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் காலையில் ஒரு 4 மணிக்கு எழுந்து வாராகி முன்னாடி இருந்துட்டு சிகப்பு அரளி வாங்கிக்கலாம், இல்லை சிவப்பு செம்பருத்தி இந்த மாதிரி சிவப்பு நில கலர்களுடைய பூக்களை நீங்கள் வாங்கிக்கலாம். இதோ இந்த மந்திரம், ஓம் ஐம் க்ளௌம் டம் 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 ஹும்பட் ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும்போது ஒரு 108 முறை ஜபம் பண்ணுங்கள். ஜபம் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பூக்களால் அம்பாளுக்கு அர்ச்சனை செய்யுங்க. இதை செய்யும்போது என்ன ஆகும்னா, உங்களிருந்த எதிரிகள் அவங்களாவே விலகி போயிடுவாங்க. அது மட்டும் அல்லாமல், அதாவது உங்களுக்கும் ஒரு நிம்மதி கிடைக்கும், உங்களுக்கு ஒரு தெரியும் யார் கண்ணுக்கு தெரியாத எதிரி, உங்களுக்கு யார் இந்த பிரச்சனை கொடுக்குறான்றதும் உங்களுக்கு அம்பாள் தெரிய வைப்பா, நீங்கள் அவங்கக்கிட்டேருந்தும் விலகி இருக்கலாம். இந்த மந்திரத்தை தினமும் பண்ணுங்கள், ஒரு மண்டலம் பண்ணுங்கள், ஒரு 48 நாள் இதை ரெகுலராக நீங்கள் பண்ணிட்டு வரும்போது உங்கள் எதிரிகள் அவர்களாகவே உங்களை விட்டு வெளியேறி செல்வார். இதை நீங்கள் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பலன் கிடைக்கும். மீண்டும் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். ஜெய் வாராகி.